ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கலேஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம் ரொம்ப பச்சை பசின்னு இருக்குமா அந்த கிராமம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குமா எப்பயுமே கிராமத்தில் எல்லாருமே ரொம்ப அன்பாகவும் அனுசரிச்சிட்டு எல்லா எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு போவாங்களாம் அந்த கிராமத்தில் அதே மாதிரி ஒரு ரெண்டு நண்பர்கள் இருப்பாங்களாம் அந்த ரெண்டு நண்பர்களும் வந்து ரொம்ப அன்பாகவும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ரெண்டு பேரும் இருப்பாங்களாம் ரெண்டு பேரும் ஒரே வகுப்பில் படிச்சுட்டு வந்தாங்களாம் அந்த ஊரில் வந்தது ஒரு ஒரு மகான் இருந்தாராம் அந்த மகான் வந்துட்டு அந்த ஊருக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையில செஞ்சுட்டு வந்தாராம் எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்களும் அந்த கிட்ட போய்ட்டு சில விஷயங்களை கேட்பாங்களாம் அதே மாதிரி இந்த ரெண்டு நண்பர்களும் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அந்த மகான்கிட்ட போய் நம்ம வந்து ஆசி வாங்கிக்கலான்னு போவாங்களாம் அந்த ரெண்டு நண்பர்களோட பேர் வந்து ஒருத்தர் பேர் வந்து ராஜு ஒருத்தர் பேர் வந்து ராமு ரெண்டு பேரும் மகான் பரீட்சையில் நல்ல விதமாக நம்ம எழுதணுன்னுட்டு மகான்கிட்ட ஆசி வாங்கலான்னு போவாங்களாம் மகான் வந்து என்ன பண்ணுவாராம் ராஜு வந்து நல்ல விதமாக பாஸ் ஆவான்ன்ட்டு ஆசை பண்ணுவாங்களாம் அதே மாதிரி ராமு வந்து நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லுவாங்களாம் இதை நம்பி ராஜு என்ன பண்ணுவாராம் ஸோ மகானை நம்ம வந் நம்மளை வந்து நல்லா நான் பாஸ் ஆகன்னு சொன்னதால் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கிறத விட்டு நல்லா விளையாடுவாராம் நல்லா வந்துட்டு வெளியே வந்து சர்க்கஸ் ஆகட்டும் எக்ஸிபிஷன் ஆகட்டும் எல்லா விஷயங்கள்லேயும் நல்லபடியாக கலந்துக்கிட்டு நல்லா வந்து டைம் பாஸ் பண்ணுவாராம் டிவி பார்ப்பாராம் நிறைய வீட்டில் படிக்கவே மாட்டாராம் ஸோ இந்த மாதிரியே ராஜு வந்து அவரோட காலத்தை கழிச்சாராம் ஆனால் ராமு வந்துட்டு மகான் சொன்னதை வந்து நம்பாமல் நான் வந்து நல்ல விதமாக படித்து எக்ஸாமில் வந்து நல்லா பாஸ் ஆகுவேன்னு அவரை நம்பி நல்லா உட்காந்து படித்தாரான் எல்லா டைம்லையும் வந்து எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் சமயத்தை படிச்சுட்டே இருந்தாராம் ஸோ ராமு வந்து நல்லா படித்து எக்ஸாமும் எழுதினாராம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மகன் சொன்னதை வந்து நான் பொய்யாக்கணும்னு நினச்சிட்டு அவர் படிச்சுட்டு நல்ல விதமாக எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நல்லா எழுதிட்டு வந்தாராம் ஸோ எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்துச்சான் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா ராமு வந்து ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் ஆனாராம் ஆனால் ராஜு வந்து எதுவுமே படிக்காமல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லுமே ம குறைவான மார்க்ஸை வாங்கி ஃபெயில் ஆகிட்டாராம் ஸோ ராஜு வந்துட்டு ரொம்பவே சோகமாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் குறைவாக மார்க்ஸ் வாங்கினதால நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்தாராம் நம்ம போய் ஏன் அந்த மகானை மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகானை போய் சந்திப்பாராம் ராம வந்து நான் சொன்ன வார்த்தையை பொய்யாக்கணும்னு நினச்சி விடாமுயற்சி மேலே நம்பிக்கை வச்சு அவன் நல்ல விதமாக படித்து எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் ஆயிருக்கான் அந்த மாதிரியே நீயும் வந்து உன்னோட முயற்சி மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும் ஆனால் நீ வந்து விளையாட்டுத்தனமாக என்னோடய வார்த்தை மேலே நம்பிக்கை வச்ச சொன்னாராம் யார் என்ன சொன்னாலும் நம்ம மேலே நமக்கு எப்பயுமே நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து முன்ன எடுத்துகிட்டு போகும்னு சொன்னாராம் எப்போயுமே நம்மளோட வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் வந்தாலும் என்னால் முடியும்னுட்டு நம்ம இறங்கி வேலை செய்யணும் அதே மாதிரி நம்ம வச்சுருக்க நம்பிக்கை மேலே நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ உன்னால் முடியும் அப்புறம் எந்த விதத்தில் நான் பின்னாடி போக மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பானு நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நம்ம வந்து சக்ஸஸாக பார்க்கலாம் அதனால எப்பயுமே செல்ஃப் கான்ஃபிடன்ட்டோட எல்லா விஷயங்களும் செய்யுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நான் உங்களை மீட் பண்றேன் பாய் டேக் கேர்